இடங்களிலும் சமாஜமானது அந்தந்த மாவட்ட கேந்திரங்கள்ல பெரும்பாலும் இந்து சமுதாயத்தை பெண்களை ஐயப்பமார்களை குருசாமிகளை பல்வேறு ஆன்மீக அமைப்புகளை இணைத்து சட்ட ரீதியா சட்டத்துக்கு ரீதியாக என்ன எல்லாம் உட்பட்டு இருக்கோ அதுக்கு உட்பட்டு பல ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் ஊர்வலங்கள் இதெல்லாம் நடத்தணும். நடத்தி முடிச்சு அந்தந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியாளருக்கு மனு கொடுக்கணும். அதனுடைய காப்பியை நம்முடைய பாரத குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறோம். அப்படி நாங்கள் சொல்லியிருக்கோம். எல்லா இடங்களையும் ஆரம்பிச்சாச்சு. குறிப்பாக டெல்லி, குஜராத், மகாராஷ்டிரா இந்த பகுதிகள்லாம் துவங்கிட்டாங்க. பல மாநிலங்களில் நடந்துட்டு இருக்கு. கர்நாடகாவில், தெலுங்கானா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. தமிழகத்திலயும் எல்லா இடத்துலையும் நடந்துருக்கு. நம்முடைய சென்னை மாநகரில் வருகிற 12ஆம் தேதி நம்முடைய வள்ளுவர் கோட்டத்தில் மாலை 3 மணி முதல் 6:30 மணி வரை அனைத்து இந்து இயக்கங்கள், ஆன்மீக அமைப்புகள், குறிப்பாக சென்னையில 32 ஐயப்பன் கோவில் இருக்கு. அந்த கோவிலுடைய நிர்வாகிகள் அனைவரையும் நாங்கள் இதுக்காக அழைப்பு விடுத்திருக்கிறோம். குருசாமிகள் வருவாங்க. பெண்கள் மிக அதிகமான அளவில் வருவதற்கான உண்டான ஏற்பாடு கேரள அரசு தான் சொல்றேன். கேரள அரசு என்ன சொல்றாங்க, அவங்க நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி. இந்து நம்பிக்கை மேல நம்பிக்கை கிடையாது, ஆன்மீகத்து மேல நம்பிக்கை கிடையாது. பின் அவங்க எப்படி சொல்றாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. அதுல என்ன சந்தேகம், அங்க இருக்கக்கூடிய கேரள அரசாங்கம் சொன்னது. இன்னைக்கு கேரளத்து மக்கள் அத்தனை பேர் ரோட்ல வந்திருக்காங்க. 2-3 நாள்ல கொஞ்சம் வீராபா பேசுறாங்க. இங்க அரசாங்கம் இன்னைக்கு பின் வாங்கியிருக்கு. ஏன்னாக்கா அவங்களுக்கு புரியுது, அவங்களுக்கு என்ன பெரும்பான்மை மக்களோட எண்ணங்களை தானே அரசாங்கம் பிரதிபலிக்கணும். அவங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறதுக்கு அரசாங்கம் இருக்கு. எங்களுடைய கடவுள் பரமசிவனே பாதி உடம்பு அவர் பார்வதிக்கு கொடுத்திருக்காரு. ஆனா பெண்களை எங்கேயுமே இழிவுபடுத்துறது இந்து தர்மத்துல இல்லவே இல்லை. எல்லா பெண்களுக்கும் தெரியும், குறிப்பிட்ட சில காலகட்டங்கள்ல எங்க போகணும், எங்க இருக்கணும். வீட்டிலேயே பூஜை இருக்கும், பூஜைக்கு போக மாட்டாங்க. நீங்க சொல்லி நான் சொல்லி இல்லை, அவங்களுக்கு தெரியும் பெண்களுக்கு ஏன் என்னங்கிறது பாரம்பரியமா அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதை போய் தப்பா போய் பெண்கள் அங்க போங்க இங்க போன எல்லா பெண்களும் போயிடுவாங்களா? அதனாலதான் ரோட்ல இன்னைக்கு 30-40 பேர் வீதிகளை வந்து சத்திய பிரமாணம் பண்றாங்க. தெளிவா இருக்காங்க பெண்கள், தெளிவா இருக்காங்க. இதுல இந்த அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஆன்மீக இந்து சிந்தனைய சீர்குலைக்கிறதுக்காக ஒரு சக்தி வேலை செஞ்சிருக்கு. தொடர்ந்து சபரிமலையை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க பல்வேறு விஷயம். சபரிமலையுடைய ஹிஸ்டரி எடுத்தீங்கன்னாக்கா இந்த சபரிமலையுடைய புனிதத்தை கெடுப்பதற்காக இந்த கூட்டங்கள் வெவ்வேறு முறையில் ஒவ்வொரு காலகட்டங்களும் நடத்திட்டாரு. அது இது இன்னொன்று, அவ்வளவுதான். என் பேர் துரைசங்கர். சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தினுடைய தேசிய இணைப்பு செயலாளர். நன்றி. தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.